வெல்கம் டு மினிட் உலகத்தோட மிக முக்கியமான மழை காடுனா அது அமேசான் காடுகள் தான் ஆனா அங்க கடந்த சில நாட்களா மிகப்பெரிய அளவிலான காட்டுத்தீ பரவிட்டு இருக்கு இத பத்தின சில ஷாக்கிங்கான ரிப்போர்ட்ஸ் பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம் உலகத்தோட மிகப்பெரிய மலை காடா பார்க்கப்படுற அமேசான் காடுகளோட முக்கியத்துவம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் உலக அளவுல உற்பத்தி ஆகக்கூடிய ஆக்சிஜன்ல ஏறக்குரிய இருபது சதவீதம் இங்க இருந்து மட்டுமே கிடைச்சிக்கிட்டு இருக்கு எண்ணில் அடங்கா தாவர மற்றும் மர வகைகள் இன்னமும் வெளி உலக தொடர்பு இல்லாத பழங்குடிகள் இங்க மட்டுமே காணப்படுற பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள்னு இந்த அமேசான்ல இருக்கக்கூடிய ஆச்சரியங்களை சொல்லிக்கிட்டு போகலாம் இதை பத்தின ஒரு வீடியோ லிங்க் இப்ப உங்களோட ஸ்கிரீன்ல தெரியும் விருப்பம் இருந்தா பாருங்க இப்படிப்பட்ட இந்த அமேசான் கடந்த சில நாட்களா பத்தி எரிஞ்சிட்டு இருக்குங்கிறது உண்மையிலேயே வேதனையான ஒரு விஷயம் தான் அமேசான் காடுகள் கடந்த பல வருடங்களா மிகப்பெரிய அளவிலான அழிவை சந்திச்சுட்டு தான் வருது இதுக்கு வேற யாரும் காரணம் இல்ல மனிதர்களாகிய நாம தான் விவசாயம் செய்வதற்காகவும் கால்நடை பண்ணைகள் அமைப்பதற்காகவும் இந்த அமேசான் காடுகளோட எல்லைகள் கொஞ்சம் கொஞ்சமா சூறையாடப்பட்டு வந்துச்சு இது ஒரு சில பகுதிகளில் மட்டும் நடக்கல இந்த அமேசான் பறந்து விரிஞ்சிருக்கக்கூடிய பிரேசில் வெனிசுலா பொலிவியா கொலம்பியா பெரு கயானா ஈக்வடார் சூரினாமி பிரெஞ்சு கயானா ஆகிய ஒன்பது நாடுகள்லயும் இது நடந்து வந்த ஒரு விஷயம்தான் இந்த பகுதிகளில் நடந்த இல்ல நடக்கக்கூடிய டிஃபாரஸ்டேஷன் ஒரு பக்கம் பெரிய பிரச்சனையா பார்க்கப்பட்டாலும் இன்னொரு பிரச்சனையா இருக்கிறது காட்டுத்தி இந்த மாதிரி காட்டுத்தி தீ ஏற்படுறது ஒன்னும் புதுசு இல்லைனாலும் இப்போ ஏற்பட்டிருக்க காட்டுத்தி தீ இதுவரைக்கும் நடந்துராத ஒண்ணுன்னு தான் சொல்லப்படுது பொதுவா இயற்கையில ஏற்படக்கூடிய காட்டுத்தின்றது மிகப்பெரிய அளவுல பரவுவதற்கான வாய்ப்புகள் இத பத்தி தெரிஞ்சவங்க சொல்றாங்க ஆனா மனிதர்களால ஏற்படுத்தப்படுற காட்டுத்தீ மிகப்பெரிய அளவுல பரவுன்னு இவங்க எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அதுவும் இந்த முறை ஏற்பட்டிருக்க காட்டுத்தீயில இருந்து வெளிவர்ற புகை நாசாவோட செயற்கை கோள்களாலேயே படம் பிடிக்கும் அளவுல இருக்கு இதுல இருந்தே இந்த காட்டுத்தீயோட சீரியஸ்னஸ் பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம் இப்போ பத்தி எரிஞ்சிட்டு இருக்க இந்த காட்டுத்தி முக்கியமா பிரேசில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு இது மட்டும் இல்லாம பெரு பொலிவியா கொலம்பியா போன்ற நாடுகளையும் கேள்விக்கான விடை இப்ப வரைக்குமே சரியா கிடைக்கல ஆனா கடந்த இரண்டு வாரங்களுக்கு மேல இங்க தீ பெரிய அளவுலேயே எரிஞ்சுகிட்டு இருக்கான் அதுவும் சமீபத்துல பிரேசிலோட முக்கிய நகரமா பார்க்கப்படுற சாவ் பாலோல தீ மூலமா ஏற்பட்ட புகையினால அந்த நகரமே முடியிருக்கு அதுவும் எந்த அளவுக்குனா சூரிய ஒளி மறையற அளவுக்கு அந்த நகரத்தையே புகை சுழ்ந்துச்சான் இதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்னன்னு பார்க்கும்போது இந்த வருடத்தோட ஆரம்பத்துல இருந்தே இங்க காட்டு அதிக அளவுல ஏற்பட்டிருக்கு இல்ல ஏற்படுத்தப்பட்டிருக்கு இந்த விஷயம் பெருசா கவனிக்க ஆரம்பமான சமயத்துல இது சம்பந்தமான ஒரு புள்ளி விவரமும் வெளியாச்சு அந்த புள்ளி விவரம் ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குன்னுதான் சொல்லணும் அதன்படி பிரேசில்ல இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டோட ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் ஏற்பட்ட காட்டு தீயோட எண்ணிக்கை எழுபத்தி அஞ்சாயிரத்துக்கும் வருடத்தின் அளவோட ஒப்பிட்டு பார்க்கும் போது இதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது வெனிசுலா இங்க இருபத்தி ஐநூறு முறை காட்டு தீ ஏற்பட்டிருக்கான் இது சென்ற வருடத்தை விடவும் சதவீதம் அதிகம்னு சொல்றாங்க இதுக்கு அடுத்ததா பொலிவியால பதினேழாயிரத்துக்கும் மேலையும் கொலம்பியால பதினாலாயிரத்துக்கும் மேல வரையும் பெருல ஐயாயிரத்தி ஐநூறுக்கும் மேலே ஏற்பட்டிருப்பதா அந்த லிஸ்ட் போகுது இதுல இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா ஈக்வடார தவிர அமேசான் பரவேற்க எட்டு நாடுகள்லயுமே சென்ற வருடத்தோட ஒப்பிடும்போது இந்த அளவு அதிகமாயிருக்க தவிர குறையல சரி பிரேசில் மட்டுமே நிலைமை இவ்வளவு மோசமா இருக்க காரணம் என்னன்ற கேள்விக்கு அமேசான் பகுதியில் இருக்க சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பிரேசிலோட புதிய ஜனாதிபதியான ஜெயர் போல்சோனாரோவை கை காட்டுறாங்க இதுக்கான காரணங்களும் அவங்க கிட்ட இல்லாம இல்ல போர்சனோரோ கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதி பிரேசிலோட முப்பத்தி எட்டாவது ஜனாதிபதியா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு இவரோட தேர்தல் பிரச்சாரத்துல முன்வைக்கப்பட்ட முக்கியமான விஷயங்கள்ல ஒண்ணு பிரேசிலோட பொருளாதாரத்தை தான் பெருக்க வேண்டும் அதற்காக அமேசான்ல இருக்கக்கூடிய ரிசோர்சஸ தான் பயன்படுத்த போற மாதிரியும் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தாரு இதன் விளைவா அவர் ஜெயிச்சு ஆனதுக்கு பின்னாடி அக்ரி பிசினஸ்காகவும் கேட்டல் ரஞ்சிங்காகவும் அதாவது கால்நடை வளர்ப்புக்காகவும் வழக்கத்தை விடவும் அதிக அளவுல காடுகள் அணிக்க ஆரம்பிக்கப்பட்டுச்சான் அதனால பலமுறை காட்டுத்தீ உருவாக்கப்பட்டதாகவும் சொல்றாங்க அந்த பகுதியை சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இதை மறுத்து பேசியிருக்க போல்சனாரோ தான் பிரேசில காப்பாற்றத்தான் நினைக்கிறேனே தவிர இயற்கையை அழிக்கிறது என்னோட நோக்கம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி அமேசானை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ட்ரை சீசன்னும் அது மட்டும் இல்லாம விவசாய நிலங்களை மறு பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்காக விவசாயிகள் தங்களோட நிலங்களை நெருப்பு வைக்கக்கூடிய காலகட்டம் இதுன்றதும் இதனால கூட காட்டத்தை பெரிய அளவில் பரவி இருக்கிறதானும் சொல்லியிருக்காரு அமேசான் பகுதியில் இந்த மாதிரி காட்டத்தை ஏற்படுவது ஒண்ணு புதுசு இல்லை ஆனாலும் இந்த நிலைக்கு தான் வருத்தப்படுவதாகவும் சொல்லியிருக்காரு போல்சனாரோ மேலும் அவர் என்ன சொல்லிருக்காருனா எனக்கு எதிராக பேசுற மாதிரி எல்லாரும் பிரேசிலுக்கு எதிரான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுட்டு இருக்காங்க இதனால பிரேசிலோட பொருளாதாரம் தான் பாதிக்கப்படும்றது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்லியிருக்காரு போல்சனாரோ இவரோட கருத்துக்கு ஆதரவா வேறு சில அதிகாரிகளும் பேசியிருக்காங்கன்றதும் கூடுதல் தகவல் இப்படி ஒரு பக்கம் நிகழ்வுகள் போயிட்டு இருந்தாலும் அமேசான்ல ஏற்பட்டிருக்க இந்த மிகப்பெரிய காட்டு உலக நாடுகளோட கவனத்தையும் ஈர்க்காம இல்ல அதுவும் குறிப்பா யூஎன் சீஃப் ஆண்டனியோ கட்ரஸ் தன்னோட ட்விட்டர்ல உலக கிளைமேட் கிரைசிஸ் ஏற்பட்டு வர்ற இந்த நேரத்துல பூமியோட முக்கியமான ஆக்ஸிஜன் சோர்ஸ்ல பாதிப்பு ஏற்படுவத நம்மளால தாங்கிக்க முடியாதுன்னு இது கவலை அளிக்கிற மாதிரி இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காரு ஆண்டோனியோ இவர் மட்டும் இல்லாம பிரான்ஸ் உட்பட பல நாட்டு தலைவர்கள் லியனோடோ டிகாபிரியோ ஜேடன் ஸ்மித் மாதிரியான செலிபிரிட்டிஸும் இது சம்பந்தமா பதிவுகளை போட்டிருக்காங்க அமேசான்ல எப்போ அணைக்கப்படும் சேதம் என்ன அந்த பகுதிகளை மீள் உருவாக்கம் செய்ய எவ்வளவு காலம் தேவைப்படும் விஷயம் எல்லாம் நமக்கு தெரிய வரும் அமேசான பத்தின இந்த நியூஸ் சொல்லும் போது எனக்கு இன்னொரு விஷயமும் தோணுச்சு நம்ம கிட்டயும் ஒரு அமேசான் இருக்கு அதுதான் மேற்கு தொடர்ச்சி மலைகள் அமேசான்ல நடக்கிற அதே டிஃபாரஸ்டேஷன் தான் அதுவும் குறிப்பா வளர்ச்சி என்ற பேர்ல காடுகள் அழிச்சு புது சாலைகளை போடுறது ரயில்வே ப்ராஜெக்ட் கொண்டு வருவது காடுகள் அழிச்சு விவசாய நிலங்களா மாற்றுவது இதுக்கும் ஒரு படி மேல போய் மலையவே வெட்டி உடைக்கிறது மாதிரியான செயல்கள் நடந்து வருது இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சின்ன தம்பிக்கு நடந்த நிகழ்வு இத பத்தி படிச்சு பாருங்க உங்களுக்கே தெரியும் இது மாதிரியான செயல்களால நம்மளோட வெஸ்டர்ன் கார்ட்ஸுமே ஆபத்தை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கு நாம கொஞ்சம் யோசிக்கலாமே அமேசான்ல ஏற்பட்டிருக்க காட்டுத்தீ சம்பந்தமான ஒரு ஆர்டிகல் லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் விருப்பம் இருந்தா அதையும் படிச்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ